வணக்கம். விவி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது ஸ்பர்ணா. பள்ளி குழந்தைகளின் ஆபத்தை உணராத அரசு அதிகாரிகள். மாணவரும் அரசு தொடக்கப் பள்ளியில் காய்ந்து சாய்ந்திருக்கும் புளிய மரம் எப்பொழுது விழுமோ என்ற அச்சத்தில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள். விரைந்து நடவடிக்கை எடுத்து அகற்றிட பெற்றோர்கள், பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை. ராணிப்பேட்டை மாவட்டம் மாணவரின் பகுதியில் 1-5 வரை வகுப்புகள் உள்ள அரசு தொடக்கப்பள்ளி உள்ளது. இங்கு மாணவரும் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த சுமார் 100 மேற்பட்ட பள்ளி குழந்தைகள் படித்து வருகின்றனர். இந்த பள்ளி வளாகத்திற்குள் பழமையான புளிய மரம் ஒன்று உள்ளது. அந்த மரத்தின் அடிப்பகுதியில் காய்ந்து சாய்ந்து எப்பொழுது வேண்டுமானாலும் முறிந்து விழும் நிலையில் உள்ளது. இந்த பள்ளியில் 100 மேற்பட்ட பிள்ளைகள் படித்து வருவதால் அசம்பாவிதம் ஏற்படுவதற்கு முன் ஆபத்தை கருதி சம்பந்தப்பட்ட துறையினர் விரைந்து நடவடிக்கை எடுத்து அடிப்பகுதி காய்ந்துள்ள புளிய மரத்தை அகற்றிட வேண்டும் என பெற்றோர்கள், பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் என பலரும் கோரிக்கை வைக்கின்றனர். அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த அரசு பள்ளியில் முன்னாள் மாணவன். என் பெயர் ஜி செல்வகுமார். இந்த பள்ளியில் ஒரு மரம் ரொம்ப சேதமடைந்து விழும் நிலையில் உள்ளது. அதை முன்கூட்டியே அரசிடம் பல முறை கோரிக்கை வைத்துள்ளோம், ஆனாலும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போது அந்த மரம் விழும் நிலையில் உள்ளதால் மிகவும் வருத்தமாக உள்ளது. விழுந்தாலும் பரவாயில்லை, பிஞ்சு குழந்தைகள் அது உள்ளே பயின்று வருகிறார்கள். அதற்காக முன்கூட்டி மரத்தை எடுப்பது மிகவும் சிறப்பு. அதனால் எங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றி தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் முன்னாள் மாணவர்கள் சில நல் விஷயங்களை செய்து வருகிறார்கள், ஊர் பொதுமக்களும் செய்து வருகிறார். அதற்கு நட்பணி மன்றம் மூலமாகவும் எங்கள் மூலமாகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்.